வியாபார சுவையில் வத்தல் வடகம் வாங்க பெஸ்ட்னா அது நம்ம மகாத்ரி தான். இங்க வந்துருங்க, முதல்ல என் தமிழனுக்கு தான் இங்க வேலை. முதல்ல தமிழ்நாட்டில் தமிழர்களில் தான் முதல் வேலை. எதுவா இருந்தாலும் சரி, என்ன வேலையா இருந்தாலும் சரி, எனக்கு தர்பார் படத்து மேல ஒரு கோபம் சிநேகம். என்னென்ன படம் பூரா பாம்பேல ஷூட் பண்ணி இவன் முருகதாஸ் அதை பண்ணிருக்கூடாதுன்னு வருத்தம். பாம்பே போய் அங்க ரூம் போட்டு தேடுறானுங்க நடிகர்கள். அது என்னத்துக்கு தேடுறானுங்கன்னு தெரியல. இங்கிலீஷ் தலைப்பு தேடுற யார் கொப்பன எழுதுனா இங்கிலீஷ். நீ தமிழ் இல்ல, உங்க அப்பா அம்மா தமிழ் இல்ல, நான் ஆங்கில பெயர்கள் வைக்கிற மடையர்களை. அவன் நீ எவ்வளவு பெரிய அறிவாளியாரு, நீ மடையன். தமிழில் பெயர் வைக்க தெரியாத கல்வி அறிவு இல்லாதவன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேடையிலே அமர்ந்திருக்கிற என் அருமை தம்பி பிஆர்ஓ யூனியன் தலைவர் டைமண்ட் பாபு அவர்களே, மிகச்சிறந்த இயக்குனர், சமுதாய போராளி என் தம்பி கௌதமன் அவர்களே, நாட்டுப்புற பாடல்களை நம் நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு அற்புதமாக தமிழ் இசையை வளர்த்து கொண்டிருக்கிற செந்தில் ராஜலட்சுமி தம்பதியரே, என் அருமை தம்பி புரட்சி எழுத்தாளன் கவிஞர் சிநேகன் அவர்களே, இந்த படத்தின் இயக்குனர் எங்கள் பகுதியை சார்ந்தவர் ஆர் கோபால் அவர்களே, ஒளிப்பதிவாளர் பி ஜி வெற்றி அவர்களே, இசை அமைத்த மென்டிசன் அவர்களே, திரை இசை அமைத்த எம் எஸ் ஸ்ரீகாந்த் அவர்களே, எடிட்டிங் துரைராஜ் அவர்களே, பாடல்கள் எழுதிய ஏ ரமணிகாந்த் அவர்களே, திரைப்பட தயாரிப்பாளர்கள், பூஜை போடும்போது பூ வாங்குறதுலேருந்து படம் ஷூட்டிங் முடிக்கிறப்ப பூசணிக்காய் வாங்குற வரைக்கும், அடுத்து இசை இசை வெளியீட்டு விழாவில் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கறதுலேருந்து இந்த செண்டுகள் வாங்குறதுலேருந்து அனைத்து செலவுகளுக்கும் சொந்தக்காரர்கள் தயாரிப்பாளர்கள். நடிக்க வர்றவங்களோ டெக்னீஷியன்ஸோ எந்த முதலீடும் இல்லாமல் வர்றாங்க, தொழில் திறமையோடு வர்றாங்க. அவங்க இல்லைனாலும் படம் எடுக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள், நடிகைகள் எல்லாமே படத்தை முடிக்கும்போது ஏதோ ஒரு வருவாயோடு போகிறாங்க, ஒரு காசோடு போகிறாங்க. வெறும் கையோடு வந்தவர்கள் ஏதோ ஒரு காசு வாங்கிட்டு போகிறாங்க, அது கோடியோ ஆயிரமோ லட்சமோ. ஆனால் ஊரில் இருந்து சொந்த காசோ வீடு விற்றதோ வட்டிக்கு வாங்கினதோ எல்லாத்தையும் வரும்போது காரிலே வந்தவர்கள் படம் எடுத்து முடித்து விட்டு மற்றவர்கள் காரிலே போகும்போது இவர்கள் நடந்து போகிறார்கள். தயாரிப்பாளர்கள் நிலை இன்று வரை அதுதான். இந்த நிலைக்கு காரணம் யார்? என்னை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் தான். சில இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் நடுத்தரில் நிற்கிறாங்க. இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், எல்லாரும் ஒத்துழைச்சி, இது கூட்டு முயற்சி தானே, இதுல வெற்றின்னு வந்தா. இப்ப கோபால் டைரக்ட் பண்ணாரு, புதுசா பிள்ளைகள போட்டிருக்காரு ஹீரோ ஹீரோயின். இந்த படம் பார்த்த நல்லா இருந்தது. ஒரு சோற்றுக்கு ஒரு சோறு, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதவிடும், இதுல எந்த குறையும் இல்லை. கேமரா நல்லா இருக்கு, இசை நல்லா இருக்கு, அவர் டைரக்ஷன்ல சொன்ன கருத்து நல்லா இருக்கு, புதுமுகங்கள் எல்லாமே குறைவில்லாமல் அந்த டான்ஸ் பண்ணது கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வியாபாரம் ஆகணும், தியேட்டரில் ஓடணும்,
லாபம் கிடைக்கணும், தேவையில்லை. அசல் கிடைச்சா எங்களுக்கு போதும், வேண்டாம். 50% என் முதலாளி கிடைச்சா போதும். ப்ரொடியூசருக்கு இந்த 50% வந்தால் கூட 50% லாஸ் ஆகி, 50% வந்தால் கூட அவர் அடுத்த படம் தான் போது போடுவார். இந்த காசை எடுத்துகிட்டு வேறு எங்கேயும் போக போகிறதில்லை. ஆக இப்படி நான் ஒரு கடந்த 10 ஆண்டுகள் என் டைமண்ட் பாபு ரொம்ப காலமாக இப்போ அவங்க அப்பா ஏறக்குறைய 60-70 வருஷம் எம்ஜிஆர் காலத்துலேருந்து பி சின்னப்பா காலத்துலேருந்து பிஆர்ஓ, அதுக்கடுத்து இவன் தம்பி கண்டினியூ பண்ணுறான். அவன் பார்க்காத டைரக்டர்ல பார்க்காத நடிகர்கள் இல்லை. நான் தம்பியை மட்டும் கேட்குறேன், கௌதமனை கூட கேட்கல. இந்த 10 வருஷம் கொஞ்சம் கணக்கு எடுத்துங்களேன். இந்த 10 வருஷத்தில் யார் படம் எடுத்திருப்பான்னு பாருங்க. அந்த 10 வருஷத்தில் படம் எடுத்தவங்க குறைஞ்சபட்சம் 1000 பேர் இருக்கும், இன்னும் மேலே கூட உண்டு. நான் அவங்களால சேர்க்கல. இந்த 1000 பேரில் இப்போ படம் எடுக்கிறவங்க யாரு, எங்க அவங்க, இங்க இருக்காங்களா இல்லை எப்படி இருக்காங்க? அதை வச்சு முன்னுக்கு வந்தாங்களே. இப்போ இந்த படம் வெற்றி பெற்றா யார் முதல்ல முன்னுக்கு வர போகிறது? ஒரு படத்தின் வெற்றிக்கு முழு காரணம் டைரக்டர், ப்ரொடியூசர். அமௌண்ட் அவர் கேட்குற பணத்தெல்லாம் கொடுக்குற ப்ரொடியூசர். மற்றெல்லாம் டைரக்டர் இப்போ சொன்னார், ஒரு பெண்ணு தமிழ் பேச தெரியாது, தெலுங்கு பெண்ணுக்கு இங்கிலீஷில் எழுதி கொடுத்து கற்றுக் கொடுத்தேன்னு. நான் அந்த பிள்ளையை பாராட்டு, நடிகே ஒரு தமிழ் பேச முயற்சிக்கிறியே, அது நன்றி. பேச முயற்சிக்கிறாங்க, அடுத்து இன்னும் ஒரு ஒரு வருஷம் போனால் நல்லா பேசும். இங்கே வந்துடுங்க, முதல்ல என் தமிழனுக்கு தான் இங்கே வேலை. முதல்ல தமிழ்நாட்டில் தமிழர்களில் தான் முதல் வேலை, எதுவாக இருந்தாலும் சரி, என்ன வேலையாக இருந்தாலும் சரி, நடிக்கிற வேலை எந்த வேலையாக இருந்தாலும். அது பற்றாக்குறை ஏற்படுகிற போது தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். ஆனால் இன்னைக்கு பார்த்தா தமிழர்களுக்கு வாய்ப்பு இல்லை, வெளியில் எல்லாத்துக்கும். எனக்கு தர்பார் படத்து மேலே ஒரு கோபம் சிநேகன், என்னென்ன படம் பூரா பாம்பேயில் ஷூட் பண்ணி தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் யாருக்குமே வேலை இல்லை. என் முருகதாஸ் அதை பண்ணியிருக்கூடாதுன்னு வருத்தம். ஒரு தமிழன் முருகதாஸ் அந்த படத்தை தமிழ்நாட்டில் எடுத்திருந்தா என் பெப்சி தொழிலாளர்கள் எவ்வளோ பேருக்கு வேலை, துணை நடிகர்கள் எவ்வளோ பேருக்கு வேலை. இந்த உணர்வு இருக்கணும், தமிழன் நாம், தமிழ்நாடு நல்லா இருக்கணும், அப்புறம் இந்தியா நல்லா இருக்கணும். இந்தியா ஒதுக்க சொல்ல ஆந்திரா, கர்நாடகம், கேரளாலாம் நம்ம சகோதரர்கள். நம்ம வாய்ப்பு முடிந்து பற்றாக்குறை ஏற்பட்டால் அவங்கள தான் கூப்பிடணும். சிலர்லாம் பாம்பே போய் அங்கே ரூம் போட்டு தேடுறானுங்க நடிகையில். அது என்னத்துக்கு தேடுறானுங்கன்னு தெரில, அநேகமாக நடிக்க வைக்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும், அப்படி கூட இருக்கலாம். அவங்கள நான் வருத்தத்தோடு கண்டிக்கிறேன். இன்னொன்று, இந்த படத்தின் தலைப்பு தெய்வ புலவர் திருவள்ளுவருடைய குரலில் இருந்து ஒரு வார்த்தை எடுத்து தலைப்பாக போட்டிருக்க டைரக்டரை நான் வாழ்த்துக்கிறேன். தமிழை திருக்குறளில் கண்டுபிடித்து இது தலைப்பு போட்டீங்களே தம்பி, வாழ்க நீங்கள். தமிழா தலைப்பா இல்லை, தமிழ்ல தமிழ் இல்லாத தலைப்பா? நாம் பிறருக்கு தரலாம். திருக்குறளை எடுத்தா எத்தனை 1000 தலைப்புகள், கம்பராமாயணத்தை எடுத்தால் எத்தனை 1000 தலைப்புகள் கிடைக்கும், கண்ணதாசனின் பாடல்களை எடுத்தால் எத்தனை தலைப்புகள் கிடைக்கும். இங்கிலீஷ் தலைப்பு தேடுற யார் கொப்பன அழுவனா? இங்கிலீஷு நீ தமிழ் இல்லை, உங்கள் அப்பா அம்மா தமிழ் இல்லை, தமிழ் தமிழ் இங்கிலீஷில் தலைப்பு வச்சா ஒரு 500 நாள் ஓடுத படம். டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு அற்புதம் அவர் வேலை பண்ணார், அது கேவலமான வேலை தான். தமிழில் தலைப்பு வைத்தால் மானியம் தருவேன்றார். ஒரு தமிழ்நாட்டில் தமிழில் படத்துக்கு தமிழ் பேர் வச்சா மானியம், பிச்சை கொடுக்குறனா தமிழ் பேரை வைடான்னா. அதுக்கு இந்த பயில அந்த இங்கிலீஷ் பேர் அதோட விட்டாங்க. இந்த பிக்சர் வாங்கிறதுக்காக மானியத்துக்காக தலைவர் தமிழில் பேர் வச்சாங்க. பிறகு அந்த அம்மா வந்தாங்க, அந்த அதை வலியுறுத்தலை. பிறகு இங்கிலீஷ் பேர் வந்துருச்சு. நான் ஆங்கில பெயர்கள் வைக்கிற மடையர்களை
அவன் நீ எவ்வளவு பெரிய அறிவாளியாரு, நீ மடையன். தமிழில் பெயர் வைக்க தெரியாத கல்வி அறிவு இல்லாதவன். அப்படிப்பட்ட படங்களை எதிர்த்து நான் போராடுவேன். இந்த தம்பியை நான் பாராட்டுகிறேன். நிறைய பேர் தமிழ் வைக்கிறாங்க, நம்ம யாரையும் குறை சொல்ல. இந்த இங்கிலீஷ் தேடி அலையறான்ல, அவங்கள மட்டும்தான் நான் வருத்தத்தோடு கண்டிக்கிறேன். ஆக இன்னொன்று, என்னுடைய ஆடியோ லான்ச் யூடியூப் டைரக்டர் வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்தார், நான் பார்த்ததில்லை அவரை. சார், உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் நான் இருக்கேன் ரொம்ப காலமாக. உங்கள் யூடியூப் பேச்சு, ஆடியோ பேச்சு, ப்ரொடியூசர் நல்லா இருக்கணுன்றதுக்காகவும், ஒரு படத்தை எப்படி எடுக்கணும் என்பதற்காகவும் நீங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதை நான் பார்க்குறேன் சார், அதைப்படி ஃபாலோ பண்ணுறேன். இந்த படத்தையும் சின்ன முதலீட்டில் தான், குறுகிய காலத்தில் தான் எடுத்திருக்கார். இப்போ கோபிநாத்னு ஒரு தம்பி இப்போ என் கூட இருக்காரு. இவன் சுரேஷ் காமாட்சி மாநாடு படம் முடிச்சுட்டு அடுத்தது அவரை டைரக்ஷன் போட்டு ஒரு படம் எடுக்கிறான். அந்த கோபிநாத் ஜிவின்னு ஏற்கனவே ஒரு படம் எடுத்தவர். இப்போ ஜிவி 2 நான் தான் இன்சார்ஜ். சுரேஷ் காமாட்சியானே, இந்த படம் பூரா நீங்கள் தான் பார்த்துக்கணும், நான் வரமாட்டேன் கிட்டேன்னா. அப்போ அந்த டைரக்டர்கிட்ட போய் உட்கார்ந்தப்போ, என்ன தம்பி எவ்வளோ என்ன பட்ஜெட்டு, எத்தனை நாள் ஷூட்டிங் அப்படின்லாம் கேட்டேன். சார், நான் 30 நாளில் முடிச்சிடறேன் சார். நான், ஐயோ வெரி குட் தம்பி, அருமையான டைரக்டர் நீங்கள். 30 நாள் ஒன்றா, பிளானிங், பிரமாதமான பிளானிங், நல்லா பண்ணிட்டு இருந்த ஒரு 15 நாள் உட்கார்ந்து அற்புதமாக பண்ணிட்டு, இப்போ ஒர்க் டவுன் கொடுத்தது தம்பி, பிளான் பண்ணி ஒர்க் டவுன்லாம் போட்டுடுச்சு. எத்தனை நாள் ஷூட்டிங்குன்னு, 24 நாள் தாங்க ஷூட்டிங். 30 நாள் என்கிட்ட சொல்லிட்டு 24 நாள் தான் டோட்டலே முடிச்சிடுவேன் சார், அதிலே முடிச்சு கொடுத்துட்றேன். நல்ல டைரக்டர், அருமையான டைரக்டர். இவங்களால தான் ப்ரொடியூசரை காப்பாற்ற முடியும். அதுக்காக சொல்கிறேன், ப்ரொடியூசரை காப்பாற்றுங்க இயக்குநர்களே, நடிகர்களே, காப்பாற்றணும். உங்களை காப்பாற்ற வந்தவர் ப்ரொடியூசர் ஆனால் உங்கள் கிட்டே கையேந்தி வரல. எங்கள் கை இப்படி இருக்கும், உங்கள் கை இப்படி இருக்கும், கொடுக்குற கை உயர்ந்திருக்கும். ஆனால் சினிமாவில் பல ப்ரொடியூசர் இந்த ஹீரோக்கள் டேட்டுக்காக காக்கா பிடிச்சி காக்கா பிடிச்சி பணத்தை காலில் வைக்க ஆரம்பித்தானுங்க. கையில் கொடுக்குற பணத்தை பொட்டியில் கொண்டு போய் பூ பழம் லொட்டு லொஸ்கெல்லாம் வச்சு காலில் வச்சான். அதெல்லாம் அந்த நடிகனெல்லாம் ப்ரொடியூசரை செருப்புக்கு சமமாக மதித்தான். மதிக்கிற யானையும் சினிமா தலைகீழாக போச்சு. ஒரு எம்ஜிஆர், ஒரு சிவாஜி, முதலாளி முதலாளி முதலாளி, என்ன மாதிரி இப்போ ப்ரொடியூசரை தெய்வமாக வணங்குறாங்க. அதனால் தொழில் நல்லா இருந்தது. இனி கேடுகட்டு போனதற்கு காரணமே பல பேர் சேர்ந்து கூட்டு சதி செய்து தயாரிப்பாக அழிக்கிறார்கள். நான் இந்த இந்த அடங்காமை, அடக்கம் அமரருள் உய்க்கும், தெய்வத்துக்கே பிடிக்குமா அடக்கமானவர்களை? அடங்காமை ஆறுள் உய்த்தோடு, அடங்காத திமுறா இருக்காதே, ஆணவமா இருக்காதே, அடுத்தவர்களை கெடுக்காதே, அது ஆண்டவனுக்கே பிடிக்காது என்பதுதான் அதனுடைய தொட்ட கொடுக்கும். அதிலிருந்து பெயர் எடுத்து இந்த படத்தை வச்சிருக்கிறதால இது வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறும். எப்படியாவது சிரமப்பட்டு ரிலீஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லை, வாங்குறதுக்கு ஆள் இல்லை, நிறைய சிரமங்கள். சினிமாவில் எப்படித்தான் கஷ்டப்பட்டு இந்த படம் எடுத்தீங்களோன்னு ஆச்சரியமாக இருக்குது. கொரோனா வேறு பூந்து கொலாப்ஸ் பண்ணிடுச்சு எல்லாரையும், எல்லா தொழிலையும் நாசப்படுத்தி விட்டது. இப்போ எழுந்துக்கணும். நான் இந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை வாழ்த்தி ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ஐயா, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களே, டாக்டர் கலைஞர் அவர்கள் மானியம் தருவதற்கு தமிழில் பெயர் வைப்பவர்களுக்கு மானியம் என்றார், தமிழில் பெயர் வைத்தார்கள். அதை நீங்கள் மீண்டும் தொடர வேண்டும். இதுவரைக்கும் மானியம் கொடுக்காத படங்களுக்கு தமிழில் இங்கிலீஷில் பெயர் வச்சா அந்த படம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி பண்ணுமோ அதை பண்ணும். பிறகு இந்த விருதுகள் வழங்குறதெல்லாம் நின்று போயிருக்கு. பண்ணுவார் இந்த முதல்வர். இந்த வரக்குறைய இந்த 4 மாசத்தில் செயற்கரிய செய்கிறார், சாதனைகள் படைக்கிறார். ஒன்றே ஒன்று சொல்கிறேன்,
இதுவரைக்கும் அசம்பிளில இருந்த முதல்வர்கள்ல அந்த முதல்வர்களை 7 நிமிஷம் பாராட்டினாங்க. 10 நிமிஷங்கள் தாங்க பேச்சு, அவர் தான் டைம். ஆனா அங்கார பரமேஸ்வரி அங்கார வெக்கமா இருக்காது. ஒருத்தர் நம்மள 4 வார்த்தை புகழ்ந்து பேசுறது கூச்சமா இருக்கு. சட்டசபையில இதே வேலை, ஆனா சொல்ற விஷயம் 2-3 நிமிஷம்தான் இருக்கும். ஒரு காலம் இருந்தது. ஆனால் இந்த முதல்வர் MK Stalin அவர்கள் ஒருத்தர் இவரை பாராட்டி பேசுறாரு. அப்பவே வெளியே அப்புறமா கூப்பிட்டு வச்சு என்னை பாராட்டக்கூடாது, என்ன பேச வந்து அதை மட்டும் பேசு, தொகுதி நிலவரம் பேசுன்னு சொல்லிட்டாரு. மறுநாள் பேச வாய்ப்பு கிடைக்கும் போது அதே மாதிரி பாராட்டுறாரு முதல்வரை. அங்கே இருந்தார் இந்த பாராட்டுறது நிறுத்து, தொகுதிக்கு என்ன பேச வந்து அதை மட்டும் பேசணும். அது ஆச்சரியங்க, பெரிய ஆச்சரியங்க. எல்லாமே அப்படி மாறி இன்னைக்கு சிஎம் என்பது, நான் கட்சியெல்லாம் பேசலை, நான் கட்சிக்காரன் இல்லை, நான் காங்கிரஸ்காரன். ரொம்ப பெண்களுக்கு இன்னைக்கு அவர் செய்திருக்கிற பெண்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. உடனே உடனே ஏதாவது விபத்தா நிதி, ஸ்போர்ட்ஸில் வென்றவர்களா ஒலிம்பிக்கில் வென்றவங்களா அவங்களுக்கு ஒரு நிதி, டக் டக் டக்குன்னு வேலையை பார்க்குறாரு. அவர் வாழ்க, அவர் நல்லாட்சி, அவர் நல்ல காரியம் தொடர்ந்து நடக்கணும். சினிமாவை காப்பாற்ற வேண்டும், ஏன்னா சினிமாவில் வந்தவர்களுடைய வாரிசு நீங்கள். தமிழ் சினிமா நல்லா இல்லை, எடுக்கிற படம் எல்லாமே லாஸா போகுது, அதுக்கு ஒரு குழு அமைத்து நிதி கொடுத்து அந்த தமிழ் சினிமா சின்ன படங்களை வாழ வைக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டும். பெரிய படங்களை சட்டை பண்ணாதீங்க. 50 கோடி 100 கோடி 200 கோடி படங்களை லிஸ்ட்ல சேர்க்காதீங்க. 2 கோடி 3 கோடி 5 கோடிக்குள்ள படங்களை நீங்க வாழ்த்தி வரவேற்று அதுக்கு நிதி உதவி பண்ணி அந்த படங்கள் தலை தூக்க ஆரம்பித்தால் தமிழ் சினிமா வாழும், தமிழகம் வாழும். நாங்கள் என்றைக்குமே எங்கள் சினிமா உலகம் நன்றியுடன் இருப்போம் என்பதை சொல்லி தமிழ் சினிமா, நமக்கு யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்களை ஆதரிப்போம். நாங்கள் ஆட்சிக்கு யார் வர்றாங்களோ அவங்க தான் எங்கள் ஆட்சி. அப்போ அவங்களுக்கு உதவியாக இருப்போம், அவங்க எங்களுக்கு உதவியாக இருக்கணும் என்பதை சொல்லி நிச்சயமாக இந்த ஆட்சி தமிழ் சினிமாவுக்கு நல்ல செய்யறன்னு சொல்லியிருக்காராம். செல்வமணி போய் பேசியிருக்காரு, நம்ம தமிழ் திரைப்படத்தின் நிர்வாகிகள், தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் பேசியிருக்காங்க. இந்த கொரோனா பீரியட் முடிட்டோம், நம்ம தனியாக உட்காந்து பேசலாம், அது என்ன வசதி பண்ணுமோ அது பண்ணலாம்னு சொல்லியிருக்காராம். நிச்சயம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த அடங்காமை வெற்றி பெற வேண்டும். இயக்குநர்களும் டெக்னீஷியனும் ப்ரொடியூசரும் நலமோடு வாழ வேண்டும், அடுத்து படம் பண்ணணும். மக்கள் இதற்கு பேராதரவு தர வேண்டும். பத்திரிகை சகோதரர்களின் அன்பு உடன்பிறப்புகள், நீங்கள் இதற்கு பெருசாக நல்ல மாதிரி எழுதி உற்சாகப்படுத்த கொண்டு கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரம்பரிய சுவையில் வகை வகையாய் பல வத்தல்கள் மற்றும் மறுமறு வடகங்கள் வாங்க எப்போதும் பெஸ்ட் மகாத்ரி தான். கால் 8939839814.